ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடே ரிப்போர்ட்ஸ் இப்ப நம்ம பார்க்க போறது வினோத் ராஜேந்திரன் இயக்கத்தில் வெளிவந்துள்ள ஃபைண்டர் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த படத்தினுடைய கேமராமேன் பாபு ஆண்டனி தனது திறமையான ஒளிப்பதிவின் மூலம் எல்லா இயற்கை காட்சிகளையுமே ரொம்ப அழகாக படம் பிடித்து காண்பித்துள்ளார் என்றே நாம் சொல்லலாம் இசை வந்து சூரிய பிரகாஷ் சோ இவருடைய பீஜியமும் சரி படத்திற்கான ஸ்கோரிங் பின்னணி இசையும் சரி படத்தை வந்து முழுவதுமாகவே தாங்கி நிற்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் எடிட்டர் தமிழ்குமரன் பாடல்கள் வந்து நமது கவிப்பேரரசு வைரமுத்து இவருடைய வைர வார்த்தைகளால் இருக்கக்கூடிய பாடல்கள் அனைத்துமே சூப்பர் டூப்பர் ஹிட்ன்னு தாங்க நம்ம சொல்லணும் மற்ற நடிகர்கள் யாரெல்லாம் நடிச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா சார்லி சென்ட்ராயன் மற்றும் நிழல்கள் ரவி சார்லியும் சென்ட்ராயனும் பத்தி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துல வந்து தனது நடிப்பு திறமைய முழுமையாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அதுவும் பர்டிகுலரா இந்த படத்துல சார்லிக்கு ஒதுக்கப்பட்ட கதாபாத்திரம் தத்ரூபமாக ரொம்பவும் ரொம்ப நேச்சுரலாவே நடிச்சு தனது நடிப்பை வந்து வெளிக்கொண்டு வந்து ரசிகர்கள் அனைவரையுமே சீட்டின் நுனியில அமர வச்சார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் மற்றும் பலர் இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்கிறாங்க தரணி கோபிநாத் சங்கர் மற்றும் நாசர் நாசரலி இவங்க எல்லாருமே கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துல கச்சிதமா கனக்கச்சிதமா தனது நடிப்பு திறமையா முழுமையா வெளிக்காட்டியிருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம் ஃபைண்டர் படத்தினுடைய ஒன் லைனர் கதையாக நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா எந்த ஒரு தப்பு தவறுமே செய்யாத ஒரு நல்ல மனிதரை வந்து கைதிகளாக்கி சிறைக்குள்ள போனா அவங்க எப்படி வெளிய கொண்டு வர்றாங்க எந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை காலத்தெல்லாம் அனுபவிச்சு அவங்க ஒரு நேர்மையான முறையில் வெளியில் வர்றாங்க பண கஷ்டத்துக்காக உள்ளே போய் மாட்டிக்கிட்டு எப்படி வெளியில் வர்றாங்க அப்படிங்கிற ஒரு கதையை வந்து இயக்குனர் ரொம்ப அழகாகவும் திரைக்கதை நோக்கத்துடனும் ரொம்ப நேர்த்தியா திரைக்கதை எழுதி அருமையா திரையில் காமிச்சிருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதனுடைய தான் எந்த ஒரு தவறுமே செய்யாத ஒருத்தர் சிறைக்கு போனா எப்படி வெளியே வருவார் அப்படிங்கிறத ஒரு கான்செப்டாக எடுத்துக்கிட்டு இந்த ஃபைண்டர் படம் நகருது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் படத்தினுடைய கதைப்படி பார்த்தோம்னா சார்லி ஒரு சின்ன குடும்பத்தோட மீன்பிடி தொழில் செஞ்சுட்டு அவரு அவருடைய மனைவி மற்றும் மகளோட ரொம்ப ஒரு எளிமையா வாழ்ந்து வர்றாரு பட் அவருக்கும் பணக்கஷ்டம் கண்டிப்பாக இருக்கு அவருடைய மகளா நடிச்சிருக்கக்கூடிய கதாபாத்திரத்தில் இருக்கிறவங்க ரொம்ப தத்ரூபமாக தனது நடிப்பு திறமைய வெளிக்காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு மாஃபியா கும்பல் காமிக்கிறாங்க சோ இன்னொரு கோணத்துல வந்து நிழல்கள் ரவி வந்து ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி மூலமாக இந்த மாதிரி கொலை குற்றங்கள் செய்யாதவங்க ஜெயிலுக்கு போகிற பற்றி ஒரு ரிசர்ச் எல்லாம் பண்ணிவிட்டு அவங்கள வந்து எந்த மாதிரி எந்த ரூபத்தில் வெளியே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகவும் ஒரு நேர்மையான ஒரு டிடெக்டிவ் அதிகாரியாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு ஸோ கதப்படி சார்லிக்கு வந்து பணம் தேவைப்படுறப்ப சென்றாயனுடைய பழக்கம் ஏற்படுது அப்போ என்ன பண்ணுறாரு சென்றாயன் அப்படின்னா நம்ம ஒரு செய்யாத ஒரு தவறுக்கு வந்து ஒப்பு கொண்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சில ஒரு பெரிய தொகை வந்து நமக்கு கையில் கிடைக்கும் அதை வாங்கிக்கிட்டு நம்ம உங்கள் குடும்பங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆசை வார்த்தையை தூண்டி சார்லியை வந்து அந்த குற்றத்திற்கு ஒப்புக்கொள்ளும்படி செய்கிறார் அதை ஒத்துக்கிட்ட சார்லியும் சிறைக்கு போயிடுறார் சோ போன உடனே உங்களை இமீடியட்டாக ஜாமீனில் எடுத்துருவோம் அப்படின்னு தான் உள்ள போறார் பட் போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது சார்லி வெளியில் வந்தாரா இல்லையா அவர் கொடுக்கப்பட்ட பணம் வந்து அவர் குடும்பத்துக்கு முழுசா போனதா இல்லையா அல்லது நிழல்கள் ரவி மூலமாக சார்லியை வந்து வெளியே எடுத்தாங்களா இல்லையா இந்த முக்கோண கோணத்துல தான் கதையினுடைய சிறப்பு அம்சத்தை வந்து இயக்குனர் மிகவும் தெளிவாகவும் நேர்த்தியாகவும் கொண்டு போயிருக்கிறார் நம்ம சொல்லலாம் மொத்தத்துல ஃபைண்டர் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரில்லரோட தான் இயக்குனர் எடுத்திருக்கிறாரு கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்து முழுசா என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம் காட்சிகளும் சரி கதை அம்சங்களும் சரி விறுவிறுப்பு குறையாம சீட்டின் நுனி வரைக்கும் ரசிகர்களை கண்டிப்பாக அமர வைக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லைங்க படத்திற்கு பின்னணி இசையும் சரி பாடல்களும் சரி ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக அமைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்